வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நம்மளுடைய சென்னை செம்மொழி பூங்கா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மலர் கண்காட்சி நடக்குது. ஸோ நேற்று அந்த மலர் கண்காட்சிக்கு போயிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மலர் கண்காட்சி வந்து நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னும் 10 நாட்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் படித்தேன். அந்த மலர் கண்காட்சிக்கு சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். நிறைய ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பூக்கள் வந்து அங்கே இறக்குமதியும் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய வந்து ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கொண்டாந்து வச்சு அந்த இதை துவக்கியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆனால் நல்லாயிருக்கு. என்ன, கொஞ்சம் கட்டணம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து 75 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, ஏதோ ஒரு நாள் அப்படியே போய் ஜாலியாக நிறைய மலர்கள், நம்ம பார்த்திராத மலர்கள் எல்லாமே பல பல நிறங்களில் எல்லாமே வந்து மலர்கள் இருக்குது. கருப்பு நில மலர் மட்டும்தான் இல்லை. ஸோ அந்த கருப்பு நிற மலரும் சீக்கிரமே வந்து அது என்ன சொல்கிறது, ஹைப்ரிட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க நேரம், நமக்கு தான் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து 2 வீடியோவாக வந்தாலும் வரும். ஸோ இன்றைக்கி முதல் வீடியோ வந்து இந்த மலர்களெல்லாம் பார்த்து ரசிங்க. நாளைக்கு வந்து அதிலேயே இசை கச்சேரிலாம் நடந்தது, அந்த மாதிரி விஷயங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். இதை அனைவரிடம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர்கள் தன் மனத்தை காற்றெங்கும் பரப்புகிறது. காற்று அந்த மலர்கள் எவ்வளவு மௌனத்தின் தியானத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறது. சில மலர்கள் நெட்டையும் குட்டையுமாய், சில மலர்கள் நன்றாக விரிந்து, சில மலர்கள்
சூரியனை நோக்கி தன் சிறகுகளை விரித்து. செம்மொழி பூங்கால செம்மையாக இருக்குது, சூப்பராக மலர் கண்காட்சி நல்லா இருக்குது. வானம் நீரை பூமிக்கு மழையாய் தருகிறது. மண் அந்த மழையை உள்வாங்கி பூக்களாய் தன் மடியில் விரிக்கிறது. அத்தனையும் பூமி தாயின் குழந்தைகள், மண்ணின் குழந்தைகள். மண்ணின் குழந்தைகள் எத்தனை நிறங்கள், எத்தனை வண்ணங்கள், எத்தனை மனங்கள், எத்தனை மனிதர்கள். அத்தனை மனிதர்களும் வித்தியாசம் வித்தியாசமாய், மலர்களும் வித்தியாசம் வித்தியாசமாய், ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு பெயர். அந்தந்த மலர்கள் அந்தந்த அதன் துறவி பயன் ஒரு நாளோ இரண்டு நாளோ அவ்வளவுதான். அந்த செடியில் இருந்து உதிர்ந்து எத்தனை நாட்கள் இந்த மலர்களுக்கு வாழ்வு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கும் வரை அந்த மலர்கள் தன் மனத்தை தன் காற்றோடு காற்றோடு கலந்து அப்படியே அதன் மனத்தை விட்டு உதிர்ந்து சருகுகளாய் மண்ணில் மீண்டும் உரமாய் உதிர்ந்து விடுகிறது. மண் எழுதும் கவிதை மனத்தால் எழுதப்படுகிறது. ஆம், பூக்களாய் விரிந்து நிற்கிறது. மண் கூட கவிதை எழுதினால் மலர்களாய் கவிதை எழுதுகிறது. எத்தனை மலர்கள், எத்தனை மலர் பேனாக்கள் கூட என்று சொல்லலாம். பேனாவில் மை ஊற்றினால் நாம் கருப்பு மை ஊற்றுவோம், இல்லையே சிவப்பு மை ஊற்றுவோம், பச்சை மை ஊற்றுவோம். இங்கே எத்தனை மலர்கள்